புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் இளம்பெண் ஒருவர் கால்கள் நடக்க முடியாத தனது தாயை கைகளால் ஏந்தியவாறு வந்தார். இதையறிந்த ஆட்சியர் உமா மகேஸ்வரி அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி இருந்த இடத்துக்கே வந்து அவர்கள் கொடுக்க வந்த கோரிக்கை மனு குறித்து உடனடியாக தீர்வு ஏற்படுத்திக் கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வைத்தார். இதன் பின்னர் மீண்டும் அந்த இளம்பெண் தன் தாயை கைகளால் ஏந்தியபடி ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தூக்கி கொண்டு தன் வாகனம் இருந்த இடத்தை நோக்கி நடந்து சென்றார். இதையடுத்து இளம்பெண்ணிடம் விசாரிக்கையில் தன் பெயர் சத்யா என்றும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள கலப்பக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தந்தை யோகராஜ் கட்டட கூலி வேலை செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை காத்து வரும் நிலையில் தாய் சண்முக பிரியா சிறு வயது முதலே போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதவர் என்றும் தான் சிறுபிள்ளையாக இருக்கும் போதே தந்தை இல்லாத சமயத்தில் தாய் தவழ்ந்து தவழ்ந்துதான் பிற இடங்களுக்கு சென்று வருவார் என்றும் கூறினார் சத்யா. அவங்களுக்கு முடியாது, நடக்க முடியாது, சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படிதான். அவங்களுக்கு பைக்கும் இல்லை, நான் தான் என்னோட இதில் வச்சு தான் கூட்டி போவேன். எங்கே போகிறதாலும் நான் தான் தூக்கிட்டு போவேன். தூக்கிட்டு போகிறத பற்றி இல்லை, எனக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன். தாய் சண்முக பிரியா கூறுகையில் வறுமை நிலையில் இருந்த போதும் மகளை செவிலியர் படிப்பு படிக்க வைத்துள்ளதாகவும் மகள் படித்திருந்தாலும் தன்னை எவ்வித கூச்சமும் இன்றி எல்லா இடங்களுக்கும் ஒரு குழந்தையாக கருதி தன்னை கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தூக்கி சென்று வருவதாகவும் தெரிவித்தார். எனக்கு இருக்கும் தான், கஷ்டமா இருக்கும், அதனால நான் என்ன சொல்வேன்னா தூக்க வேண்டாம்டா நானே வரேன் அப்படிமே, இல்லம்மா வேண்டாம் நீ பாவம் கையில தவந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு தான் போவேன் எங்கேயுமே. இன்றைய நாகரிக நடைமுறை வாழ்வில் 10 மாதங்கள் பெற்றெடுத்த தாயை பாசமின்றி விட்டுச் செல்லும் பிள்ளைகளுக்கு மத்தியில் போலியோவால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் தவழ்ந்து செல்லும் தனது தாயை கைகளில் ஏந்தி தூக்கி சென்று குழந்தையாய் பராமரித்து வரும் இந்த மகளின் செயல் பெற்றோர்களை கைவிட்டு செல்ல நினைக்கும் பிள்ளைகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளது.